அடுத்த கேள்வி, இந்து என்றால் என்ன, அது ஒரு மதம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து நான் வந்து இந்துன்ற வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருதத்தில் வடமொழியில் இதற்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்றத டிக்ஷனரியில் பார்ப்போம். இது வந்து ஒரு டிக்ஷனரி பாருங்க. அதாவது சான்ஸ்கிரிட் தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி. சமஸ்கிருத வார்த்தை அது இந்துன்றது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்துஹு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்துஹுன்னா வந்து மேஸ்குலைன் ஜெண்டர், ஆண் ஆண் பால் வார்த்தை அது சொல். அந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு மீனிங் வந்து சந்திரன், மூன், த மூன் மேஸ்குலைன் ஜெண்டரில் சந்திரன்னு ஆண் பாலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கணிதத்தில் ஒன்று, இட்ஸ் டினோட்டட் பை நம்பர் ஒன் இன் மேத்தமேட்டிக்ஸ். இது வந்து ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் வந்து கற்பூரம், கேம்ஃபர். நம்ம வந்து கற்பூரம் காமிக்கிறோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மீனிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்துன்ற வார்த்தைக்கு கூடுதல் குறைவு உள்ளதாக உள்ளது. சந்திரன், சந்திரனுக்கு வளர்பிறை இருக்கு. அமாவாசைன்றது தேய்ந்து முடிந்து இல்லாமலே போனது போல, ஆனால் இல்லாமல் போவதில்லை, நிழலுக்கு ஆட்படுகின்றது, பூமியினுடைய நிழலுக்கே ஆட்படுகின்றது போல இருக்கு. அதுதான் வந்து தேய்பிறைன்றாங்க. சுத்தி சுத்தி பூமியை சுத்தி சுத்தி வருது, ஒரு சேட்டிலைட் போல. வரும் பொழுது அமாவாசை தீதியில் வந்து கம்ப்ளீட்டாக முழுவதுமாக பூமியே அதை மறைத்து விடுகிறது சூரியனிலிருந்து. அதனால் அதுக்கு ஒளியே இல்லாத மாதிரி இருக்கு. அது நிழல் படிந்து விடுகிறது. பூமியினுடைய நிழல் அதன் மேல் படிவதனால் சந்திரன் காணாமல் போவதை தேய்ந்து போனதும் போல சொல்லி தேய்வின் முடிவு அமாவாசை போல ஆகிவிடுகின்றது. சரிங்களா. அதே போல வளர்வெயிலில் பௌர்ணமியாக முழு சந்திரனாக தெரியுது. பௌர்ணமி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நடுவானத்தில் கூட அது தெரியும், பகலில் கூட தெரியும். பகலில் சூரியன் இருக்கும் பொழுதே ஒளி இழந்து சூரிய வெளிச்சத்துக்கு, நண்பகலில் நான் சொல்கிறேன், ஒளி இழந்து காணப்படும் எது, சந்திரன், முழு நிலவு. ஸோ அந்த மாதிரி கூடுதல் குறைவு கொண்ட சந்திரனை குறிக்கின்ற வார்த்தை இந்து. அடுத்தது வந்து எண்ணில் நம்பர் ஒன், நம்பர் ஒன்று, ஒன்றுன்ற எண். அது ஒன்றோட நீங்க சேர்த்தீங்கன்னா தான் முடியும். அதுக்கு கீழே இருப்பது பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தோட நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் போட முடியாது, மைனஸ் மூன்று பூஜ்ஜியம் போட முடியாது. ஆனா ஒன்று, ஆனா மைனஸ் ஒன்றுன்னு போடலாம், மைனஸ் இரண்டுன்னு போடலாம். அதுக்கு முன்னாடி ஏதோ நம்பர் இருக்கணும். ஸோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒன்றுன்ற நம்பரை வச்சுக்கிட்டு தான், நம்பர் ஒன்னை வச்சுக்கிட்டு தான் கோடி, ட்ரில்லியன், பில்லியன், மில்லியன், கோடிகள் அப்படின்னு எல்லாம் எல்லா கணக்குகளுமே அதுலேருந்து ஆரம்பிக்க போகுது. எல்லாத்துக்கும் கணக்கு இங்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. அதுவும் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பூரம், கேம்ஃபர். கற்பூரம் என்ன, பஸ்பமாகி விடுகிறது. சந்திரன் காணாமல் போய்விடுகிறது அமாவாசையில், முழுதாக பௌர்ணமியாக வருகின்றது, இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஒவ்வொரு நாளும். அதாவது அமாவாசை முடிஞ்ச பிறகு பிரதமைன்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது த்விதியைன்னு சொல்கிறாங்க, மூணாவது திருத்தியைன்னு சொல்கிறாங்க, நாலாவது சதுர்த்தி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, 22 ஆகஸ்ட் 2020 சதுர்த்தி நாலாவது நாள். அப்புறம் பஞ்சமி அஞ்சாவது நாள், ஆறாவது நாள் ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, சதுர்த்தசி, பஞ்சதசி. பஞ்சதசின்றது தான் திருப்பி 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து பௌர்ணமியும், 15 நாளைக்கு ஒரு தடவை 14வது நாளோ 15வது நாளோ அமாவாசையும் பௌர்ணமியும், அதாவது நிலவனுடைய கூடுதலும் குறைதலுமாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. எண்களில் ஒன்னோட 2, 3 இன்ஃபினிட்டி வரைக்கும் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி மைனஸ்லையும் சேர்த்துக்கலாம், இப்படி போகலாம். அதே போல கற்பூரம்,
நிச்சயம் இல்லாமல் முழுவதுமாக தெரிந்த கற்பூர உருண்டை நெருப்புப்பட்டவுடன் காணாமல் போய்விடுகிறது. இதெல்லாம் எதை எதை குறிக்கின்றது? நமது மனத்தை குறிக்கின்றது. இந்து என்றால் மனம், சந்திரன், கற்பூரம் எண்ணில் நம்பர் ஒன்று. அதோட சேரணும், அப்போதான் கூடுதல் வரும், எண்ணிக்கையே வரும். இல்லாட்டி எண்ணிக்கையே இல்லை, ஒன்று ஒன்று இல்லாமல் எண்ணவே முடியாது. இதை வந்து இந்துன்ற வார்த்தையில் குறிச்சாங்களே தவிர வேற ஒன்றும் இதுக்கு மேலே மீனிங் கிடையாது. அப்படின்னா இது எதை குறிக்கிறது? மனத்தை குறிக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் கற்பூரம் எரிந்தாற்போல் ஒரு நினைப்பவன் இல்லை, ஒரு நினைப்பு இல்லை, ஒரு மறப்பு கூட இல்லை. உடல்ல பிறந்தவனாக நினைக்க வைப்பது நம்மளுடைய நினைப்பு, அதுவும் இல்லை. உயிர் இருப்பது கூட உணரப்படலை. அப்படின்னா உண்மையில் உயிர் உணரப்பட்டால்தான் உயிர், அதை உணர்றதுக்கு மனம் வேணும். ஸோ இந்த மனம் வந்து கற்பூரம் போல எரிஞ்சு கிடக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. அமாவாசை போல கம்ப்ளீட்டா தனி நினைப்பு இல்லாம கிடக்கு. ஒன்றுன்ற நம்பர் கூட அதோட ஒண்ணுமே சேரல. முழுமையான அச்சலத்தன்மையாக அங்கு ஒருமை இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்துல முழுமையான மௌனமாக ஒருமை இருக்கின்றது. ஒரே மௌனம் தான், எல்லாரோட தூக்கமும் ஒரே மாதிரி. பிரபஞ்சத்துல இறந்தவர்களும் சரி, இருப்பவர்களும் சரி, பிறக்க போகின்றவர்களும் சரி, அனைத்து ஜீவராசிகளும் சரி, எல்லாம் சகலமும் இப்படி கூடுதல் குறைவும் இல்லாமையும் இல்லாதது போன்றும் இருக்கின்ற ஒரு பொய்ப்பொருளை பற்றி குறிப்பதை கம்ப்ளீட்டா அதை பத்திய ஞானங்க, அதை பத்திய வாழ்க்கை முறைங்க, அதை பத்திய தேடுதல்ங்க, அதுதான் இந்து. இதுதான் வார்த்தைக்கு அர்த்தம். ஏன்னா உண்மை வந்து ஆக்சுவலா வந்தது அம்ம பொருள். அதாவது இது இந்துன்னு சொல்லப்படுகின்ற மனத்தை அது வந்து கூடுது, குறையுது, இல்லாமல் போகுது, தோன்றுது. புரியுதுங்களா? கூடுது குறைதல் மட்டும் தோன்றுது, மறையுது, கிரகணம் எல்லாம் பீடிக்குது, பூமியினுடைய முழு நிழலும் விழுவதுதான் அமாவாசை. இப்படி எல்லாம் இருக்கு, பல விதங்கள்ல இருக்கிற இது. இந்த இந்துன்ற வார்த்தை வந்து ஆக்சுவலா மனத்தை குறிப்பது, மனத்தை சதா விசாரித்து கொண்டிருப்பது. இதுதான் அது கேட்கிறாங்க கேள்வி, அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு. அது ஒரு மதம் இல்லையா? தன்னுடைய மனத்துக்குள்ள ஓயாமல் இருக்கும் இருத்தலே வாழ்க்கை முறையாக வாழ்பவர்கள் வாழ்பவர்கள் தான் இந்து. அப்படின்னா இங்க வந்து நிறைய மதங்கள்லாம் இருக்குங்களேன்னு, எல்லாருமே இந்து தான் அடிப்படையில். மதம்னு அதுக்கு என்றைக்குமே பெயருக்கு கொடுக்கப்படல. மற்ற மதங்கள் காலத்தில் வந்த மதங்கள், 2000 வருடங்களுக்கு முன்னால் ஜீசஸ் இயேசுபிரானால் அவரை ஃபாலோ பண்ணவர்கள் கிரியேட் பண்ணதுதான் கிறிஸ்டியானிட்டி தவிர, அவர் ஒரு பெரிய உணர்ந்த உண்மையை உணர்ந்த மகான். கூடுதல் குறைவு, ஒருமையாக இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் கடவுள் தன்மை, அதுவாகவே மாறியவர் ஜீசஸ். கூடுதல் குறைவு கொண்ட மனத்தை சதா பார்த்து கொண்டிருந்தவர் அவர். அவருடைய பைபிள் வாசகங்களே அதற்கு உதாரணம். ஐ ஆம் தட் ஐ ஆம் ஜெகோவா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாரு அவர்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஐஎம்னஸ் தான் நான், நான் என்னும் தன்மை தான். இந்த நான் நான் கிடையாதுன்னு கிளியரா சொல்றாரு. அவர் உணர்ந்தவர். அதை குறிப்பது வந்து அந்த அந்த பொருளை, உண்மையை காட்டுவதற்கு பொய்யை பொய் தான் இப்ப தோன்றுது. தோன்றுவதை பத்தி அத்தனை உண்மைகளையும் எடுத்து போடுற ஒரு தன்மைக்கு பேர் இந்துன்னு வைத்திருந்தார்கள். மற்றபடி ராமபிரான் வந்து இந்து மதத்தை கொண்டு வரல, கிருஷ்ண பரமாத்மா கொண்டு வரல, வேற எந்த மகான்களும் இந்துன்னு கூட தங்களை சொல்லிக்கின்றது கூட கிடையாது. தன் மனத்தினுடைய பொய்மையை கம்ப்ளீட்டாக உணர்ந்து நான் என்று தனித்து ஒருவன் இல்லை அப்படின்றத உணர்வது வந்து அந்த இந்துத்தன்மையை, இந்துத்தன்மையின் முழு பொய்மையை உணர்வது. அந்த மாதிரி தனியாக அது ஒரு மதம்ன்ற வார்த்தை வந்து ஏன் சேர்க்கப்பட்டது என்றால், இந்த மாதிரி வந்து நம்ம நாடு வந்து இந்திய நாடு அந்நியர்களால் ஆளப்பட்டது. அவர்களுக்கு கிறிஸ்டியனிட்டியை அவர்கள் மதமாக மாற்றிவிட்டார்கள். அவர் உணர்ந்த மெய்ப்பொருளை, பரம்பொருளை, ஆழ்ந்த உறக்கத்து உண்மை பொருளை, கடவுள் தன்மையை அவர்கள்
பின் வழி வந்தவர்கள் அவருடைய உபதேசங்களை கேட்கும் போது அவங்க எப்படியாவது அவரை தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவரை உருவப்படுத்தி கிறிஸ்டியானிட்டின்னு கிறைஸ்டுன்னு ஒன்று பண்ணி அவர் உயிர் தெழுந்தார்னு ஒன்று பண்ணி எல்லாமுமே ஆழ்ந்த வர்க்கத்தில் பிறப்பே இல்லை, பிறந்தவர்களே இல்லை. அப்படி கற்பூரம் போல தேய்ந்து போவது பேர் இந்து. உண்மையை உணர்றது நம்ம கிட்ட நான் இல்லை, தனி உணர்ச்சி இல்லை, எண்ணங்கள் இல்லை, இதெல்லாம் உணர்றது பேரு கற்பூரம் எரிந்தார் போல் ஒரு பார்வையில் இது தெரியும். அதை அந்த வாழ்க்கை முறையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவன், வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்மை பேர் இந்து. இந்துத்துவாவும் கிடையாது, அது கிளியராக சந்திரனை குறிப்பிடுகின்றது, கற்பூரத்தை குறிப்பிடுகின்றது, ஒருமைத்தன்மையை குறிப்பிடுகின்றது, உற்பத்தியாகாத ஒருமைத்தன்மை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது. இப்படியாக இருப்பதுதான் அது. அதற்கு மதம் சேர்க்கப்பட்டது, இவர்களெல்லாம் அதை சேர்த்ததனால் கடந்த 300, 400, 500 வருடங்களில்தான் மற்ற ஆதிக்கம் கொண்டவர்கள் இங்க வந்தப்பதான் இப்படியெல்லாம் அதை சேர்த்தாங்க. இந்து எப்படி பிரிக்கிறது? கிறிஸ்டியானிட்டின்னு கிளியரா ஜீசஸ் ஃபாலோயர்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க. உண்மையை அவங்க பார்க்க மாட்டேன்றாங்க. உண்மை ஜீசஸ் உணர்ந்த உண்மை ஒருமைத்தன்மை. அவர் மனத்தை பார்த்தா மனத்தினுடைய பொய்மையை உணர்ந்தார். இங்கு இருப்பதே உறைந்து கிடக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஒரு உண்மைதான். அதை தான் வந்து ஐ எம் தட் ஐ எம் சொல்றாரு, ஜெகோவான் சொல்றாரு. அதே மாதிரி ப்ராஃபெட் முகமிடம் தன் உண்மையை உணர்ந்து விட்டார். தன் உண்மை தன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருக்கின்றது என்று உணர்ந்து விட்டார். ஆனால் அவர்கள் பாஷை பேசும் பொழுது அதை கேட்பவர்கள் இந்திய நாட்டில் மட்டும் பிரிந்து இருப்பதற்காக தங்களுடைய மதங்களுக்கு ஒரு பெயர் இடும் பொழுது இதற்கும் ஒரு பெயர் இட்டே ஆக வேண்டும் என்று நினைத்து இந்துவை ஹிந்து ரிலிஜியனே மாத்திட்டாங்க. ஹிந்து ரிலிஜியன் ஆர் ஹிந்து இந்து மதம் அப்படின்ற. அப்படியெல்லாம் ஒரு மதமும் இல்லை. இங்கு வந்து பிரபஞ்சத்துல அத்தனை ஜீவராசிகள் முதற்கொண்டு இந்து தான். ஏன்னா எல்லா உயிரினங்களும் எல்லா ஜட பொருட்களும் கூட இப்ப விஞ்ஞானம் சொல்லுது. என்ன சொல்லுது? எல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது. ஒரு ஆட்டம் அணு வந்து உற்பத்தி ஆகுது. ஒரு க்ஷணம் முன்னாடி இல்லாமல் இருந்தது, இல்லாத தன்மை போல இருக்கும் தன்மையில் இருந்து அணு துகள்கள், கருப்பு எனர்ஜி, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், விசைகள் எல்லாம் உற்பத்தி ஆகி ஸ்பேஸே உற்பத்தியாகி இருந்து மறையும் பொருள், இருந்து விரிந்து மறையும் பொருள் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலா கூடுதல் குறைவு கொண்ட பிரபஞ்சம் அத்தனையும் தனி உயிரினங்களும் எல்லா உயிரினங்களும் மனிதனையும் சேர்த்து அத்தனையும் வந்து இந்து. இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். இதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லா பிராணிகளெல்லாம் வந்து இந்து தெய்வங்கள் கடவுளர்களுக்கு வாகனங்களாக கூட வச்சிருக்காங்க. ஏன்னா அதுவும் எல்லாத்துலயும் உணர்த்துறதே அதுதான். சிம்ம வாகனம், குதிரை வாகனம் அப்படின்னு வித வித உற்சவங்கள், 10 நாள் உற்சவம் நடக்குதுன்னா ஒவ்வொரு வாகனம் இருக்கும். பிள்ளையாருக்கு வந்து 3 ரூபா வந்து வாகனம். ஏன்னா அந்த உயிரினம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, 3 ரூபா தூங்குகின்றது, எழுந்து கொள்கின்றது. ஒரு நாள் அது உருவத்தில் கொள்ளவில்லை. டிஎன்ஏ மெசேஜஸ் தான் அதை 3 ரூபா பிறக்க வச்சது, நம்மளை மனிதனாக பிறக்க வைத்தது. இதுல கிளியரா சர்வ பிரபஞ்சத்தையும் இறைவனாக மலையை கும்பிடுறாங்க இந்த இந்துன்றவங்க, கடலை கும்பிடுறாங்க, பஞ்சபூதங்களை கும்பிடுறாங்க, தோன்றிய உயிரினங்கள் அத்தனையும் கும்பிடுறாங்க, மரங்கள் அத்தனையும் கும்பிடுறாங்க, கும்பிடாததே கிடையாது. இதுதான் வந்து அந்த இந்துன்ற அடிப்படையில கூடுதல் குறைவு ஒன்று என்ற தன்மையுடைய, ஒன்று என்ற நம்பருடன் மற்ற நம்பர்கள் சேருதல், இல்லாத கழிதல், இல்லாட்டி கற்பூரம் போல எரிந்து விடுதல், சந்திரன் போல தேய்ந்து மறைந்து பௌர்ணமியாகவும் இதுவாகவும் இருப்பது, இது எல்லாமுமே போய் இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இதற்கு மதம் என்று குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஏன் வந்ததுன்னா மற்றவங்கள்லாம் வந்து இதுல இதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன தெரியல. ஒரு கிளியரா ஒரு கிரைஸ்ட ஃபாலோ பண்ணி ஒரு மதம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு பெயரும் இட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் ஒவ்வொன்று ஒன்றுத்தையும் பகுத்து வச்சிருக்காங்க, பெயர்களுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க, உணர்ச்சிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சத்தியமா நினைக்கும்படியாக அந்த மதங்கள் இருக்கின்றன. அந்த கிறைஸ்ட ஃபாலோ பண்றவரே ஆழ்ந்த வர்க்கத்துல எங்க போறாரு? ப்ராஃபெட் முகமது அல்லாஹ்வை ஃபாலோ பண்றவரே ஆழ்ந்த வர்க்கத்துல எங்க போறாரு?
ஸோ எழுந்து கொள்வது அனைத்தும், தோற்றம் கொள்வது அனைத்தும், இன்க்ளூடிங் அனைத்து உயிர்களும் பொய்கள், அவைகளுக்கு தனி இருப்பு இல்லை என்பதை உணர்த்துவதற்காக ஏற்பட்ட ஒரு சொல் இந்து. எந்த கடந்த கால புராணங்களும் எந்த ராஜாவும் இந்து இந்துன்னு தங்களை எதுவும் சூட்டிக்கொள்ளவே இல்லை. அதனால் இந்து என்பது ஒரு மதமே அல்ல, அது வாழ்வே. எல்லோருமே இந்து இன்னும் கேட்டா. ஸோ இவங்க தங்களை பிரிச்சுக்கும் பொழுது இந்தியாவில் இந்துன்றத ஒரு ரிலிஜியன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம இப்போ சர்டிஃபிகேட்லாம் நம்ம போடுறோம். வாட் இஸ் யுவர் ரிலிஜியன் அப்படின்னு போட்டால் நம்ம போட்டே ஆகணும், அதுக்கு பதில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து சம்பளம் வேணும், படிப்பு வேணும், அது வேணும், இது வேணும்னு எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் சமுதாயமே செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உன்னோட ஐடென்டிட்டிக்கு நீ எல்லாருமே இந்து தான். ஆக்சுவலாக எல்லா மதங்களும் இந்துன்ற தன்மை தான். என்ன மனமே போய் எழுந்து விவகரிப்பவனே விழிப்பு நிலையே பிரபஞ்சமே போய் எல்லாம் கூடுதல் குறைவு அழிவு உற்பத்தி எல்லாத்துக்கும் ஆர்ப்பட்டது உயிரினங்களையும் சேர்த்து. அதனால இந்துன்றது அடியோட வந்து மதம்னு சொன்னா நம்ம ஒண்ணுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், எதையுமே புரிஞ்சுக்கல, காமன் சென்ஸ் கூட நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் இதற்கு பதில். நல்ல, அடுத்த கேள்வியில் சந்திப்போம்.